அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும், க்ரூடாயில், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நேச்சுரல் கேஸ் லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். எப்பவுமே நம்ம மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட டார்கெட் 50,000 நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். பட் இன்னும் நம்ம என்ட்ரி எடுக்கலை சரிங்களா. சொல்லப்போனால் நம்ம வந்து மண்டே மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுத்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட், அதாவது பொசிஷன் காலில் புக் பண்ணிட்டோம். நேற்று வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியல, நேற்று ட்ரேடிங்கும் பண்ணலை சரிங்களா. ஏன்னா ரேஞ்ச் 3 மார்க்கெட்டில் தான் இருந்தது. இன்றைக்கி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஒரு கரெக்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணோன்னா ஒரு மினிமம் ஒரு 1 to 1.5 lakhs ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரி, அது எப்படி பண்ண போகிறோங்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார், டெய்லியில் செல்லு தான் இருந்தது. நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருந்தோம், அதே டயத்தில் 1060 மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப 1120, 1240 நம்ம சொல்லியிருந்தோம். இரண்டாலும் அதிக செல்லுக்கு ப்ரீஃபரன்ஸு, ஏன்னா டெய்லியில் பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு 2 ADXஓட ஸ்ட்ரென்த் தான் ஆல்மோஸ்ட் செல்லிங்கில் இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ 5900 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப 5700 டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த டார்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டாக அச்சீவ் ஆயிடுச்சு. இருந்தாலுமே செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். காரணம் என்னென்னா எல்லா இண்டிகேட்டருமே செல்லில் இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, இப்போ 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக என்ட்ரி அப்படின்னா என்னது, சூப்பர் ட்ரெண்டு 2 இருக்கணும், பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ் இருக்கணும். ADXஓட ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் 5900 சரிங்களா. அதில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரிவர்ஸ் ஆகலை சரிங்களா. ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். இதுக்கு மேலே இந்த வாரத்தில் என்ட்ரி எடுக்கலாமான்னா நாளைக்கு பியூர் பாயிண்ட் மார்ச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். நம்மளோட சொன்ன அந்த 200 பாயிண்ட்டுங்கிறது டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். இதுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஒருவேளை என்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5700 பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேணால் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆனால் வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல் சான்ஸு, அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் மேபி இன்றைக்கி நடக்கலாம் சரிங்களா. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. காரணம் என்னென்னா டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கிறனால நம்ம செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. ADXஓட ஸ்ட்ரென்த் இருக்குதா, இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன சார், பியூர் பாயிண்ட் கீழே வந்துட்டாவே செல்லுக்கு ப்ரிஃபரன்ஸு. அப்போ 199 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 170 டார்கெட் நம்ம சொல்லி ஆல்மோஸ்ட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா 190 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து 189 பிரேக் அவுட் ஆச்சுன்னா தாராளமாக ஒரு செல் சான்ஸ் எடுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் 2, ADXஓட ஸ்ட்ரென்த் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் சரிங்களா. 189 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டாக ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. 15 மினிட்ஸில் செல் இருக்குது, 5 மினிட்ஸில் க்ரீன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச். அப்போ எதுக்கு கீழே செல் பண்ணணும், சூப்பர் ட்ரெண்ட் 2 மாறினதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆல்மோஸ்ட்டு க்ரூடாயிலும் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மினிமம் அந்த மந்த் எண்டில் மினிமம் ப்ராஃபிட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் புக் ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு நம்ம பார்ப்போம். அடுத்து நிஃப்டிக்கு வருவோம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னா, இப்போ 18720 மேலே நம்ம பை சான்ஸ் நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கோம். பைக்கு மட்டும்தான் வாய்ப்பு, செல்லுக்கு வாய்ப்பு இல்லை கிடையாது. ஏன்னா எல்லா இண்டிகேட்டருமே பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. இருந்தாலும் மந்த் எண்டுன்றனால மேபி ஒரு 2 டேஸாகவே ரேஞ்ச் போனில் இருந்து அதுக்கப்புறம் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முன் வச்சுருந்தோம். சரி, இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பொறுத்து பார்க்கலாம். 100% பைக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸு. ஒருவேளை இறங்குச்சு சார் அப்படின்னா ஒரு 18540 வந்துச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம தயார் இருக்கணும். எப்பயுமே ஆரம்பம் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ 18400 பை சான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 350 டார்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப மேபி இதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகலாம். ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறப்ப நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ எப்பயுமே ஆரம்பம் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்காமல் இங்கே கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் 80-90% முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்ம வந்து நிறைய டைம் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. எல்லாத்துக்குமே லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாமே டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுத்து பழகிருக்கோம். அப்போ அதுக்கு தான் நம்ம எம்டிஏ சிக்னல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பையின் சிக்னல் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி, கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கிறப்ப ஸ்ட்ராங் பை ADX எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் அமையும். சரி, பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார், ஆல்மோஸ்ட் 44200 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 46000 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வகையிலையுமே சரி, 43800 நல்ல ஒரு பை சான்ஸு. இப்போ பிரேக் அவுட் இப்போ இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம், 44400 மேலேயே பிரேக் அவுட் ஆகிறப்ப பை பண்ணிக்கலாம். ஏன்னா ADX ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுன்றதை பார்ப்போம். அதே டயத்தில் டெய்லியில் நம்ம செக் பண்ணுறப்ப பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் எடுத்துக்கிறீங்க. ஏடிஎக்ஸ் ஆல்மோஸ்ட் பையில் தான் இருந்தாலுமே, அதாவது நம்ம எதிர்பார்க்குற அந்த ஸ்ட்ராங் வை ஒயிட் லைன் 20 அபோ வித் க்ரீன் லைன் இல்லை, இருந்தாலுமே மேபி பைக் மட்டும்தான் ஒரு அதிக ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். சரிங்களா, மேபி நாளையிலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கரெக்டாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுங்கள். மந்த் ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், பண்ணாமல் கூட விட்டுடலாம், தவறு இல்லை. அந்த ஆரம்பத்தில் மட்டும் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுத்தோம்னா மினிமம் நம்மளுக்கு எவ்வளவு தேவை, ஒரு 50,000 ஒரு 1 lakh ஏர்ன் பண்ணலாம், அதுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதில் எவ்வளோ நம்ம ரிஸ்க் எடுக்கணும், மணி மேனேஜ்மெண்ட்டும் நம்ம கற்றுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் டோல் பேம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.